அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு, ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு கோதுமையில் செஞ்ச ஒரு ஓட்டடை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஓட்டடை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சளிச்சு தான் வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். கோதுமை மாவு எப்படி அரைக்கணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் வந்து அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி போட்டோம்னா நல்லா வாசமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போது. ஓமமும் போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ணிப்போம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறமா நான் வந்து இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நான் இதில் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நம்ம ஓமம் தேய்ச்சி போட்ட மாதிரி தேய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்ச வேண்டாம், வெறும் அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் 3-4 முறை நல்லா வந்துட்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு வந்து ரப் பண்ணிப்போம். இதில் இந்த மாதிரி தட்டி எடுத்து நல்லா வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி தட்டி ஒரு 4 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லைசஸை வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது நம்ம ரொம்ப தின்னாக வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். நம்ம சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப தின்னாக எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஓட்டடை வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லா வந்து ஒரு ஷேப்புக்கும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு லேயர் எடுத்து நல்லா வந்து கோதுமை மாவு ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இதில் ஓட்டை போட்டுக்கலாம். ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே சப்பாத்தி மாவை வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பூரி மாதிரி உப்பிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஓட்டை போட்டோம்னா நமக்கு வந்து ஓட்டடை மாதிரி கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணேன். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால எல்லோட சைஸை வந்துட்டு நான் கொஞ்சம் குட்டியாகவே நான் பண்ணுறேன். அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்ருக்கு. நல்லா வந்து எண்ணெய் காயணும், சிம்மில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சு நம்ம வந்துட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தா ஒவ்வொரு பீசஸாக போட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அதே மாதிரி வந்து எண்ணெய் கொஞ்சம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த ஓட்டடை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதால கொஞ்சம் நம்மராக தான் இருக்கும். நல்லா ஆறி காஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போவே வந்து நல்லா வந்து நம்ம ஒரு கிறிஸ்பினஸ் இருக்குது, அவ்வளோதாங்க. சூப்பரான ஓட்டடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.